ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இது கிச்சன்ல உட்காந்துட்டு பாக்குறீங்களா? சும்மா இந்த ஒரு 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 ஜாலியா வச்சிருங்க, ஒரு ஜாலியா உங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு. இந்த இயருடைய ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு சூப்பரா போச்சு, ஜாலியாகவும் இருந்தது. அதனால நாங்க இப்போ ஆபீஸ் ஒர்க் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல நான் வரது டைம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் வந்தோம்னா கிச்சன்ல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் கதை கதையா பேசி 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 தான் சமைப்போம். அது அந்த ஞாபகம் வந்தது. சமைப்பாங்க, நான் பேசுவேன், அந்த மாதிரி ஒரு பழைய ஞாபகங்கள். அதனால வந்து கிச்சன்ல வந்து உட்காந்துட்டேன். வாங்க, என்ன சமையல் இருந்த முதல்ல பாப்போம். அச்சுமா கிட்டவா, அது சாம்பார், அவரக்காய் போட்டு சாம்பார், அவரக்காய் சாம்பார். அச்சுமா எங்கிட்ட பீட்ரூட் பாரு, மம்மி பீட்ரூட் ரெடி பண்ணிருக்காங்க, கட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னது? கரண்டை கிழங்கு ஊற வச்சிருக்காங்க மஞ்சள் தண்ணியில. ஊற வைக்கலமா? வேக வச்சிருக்கேன், வேக வச்சிருக்காங்க, மசாலா போட்டு ஊற வச்சிட்டாங்க. ஆமா. ஸோ பீட்ரூட்டு, சேனக்கிழங்கு, சாம்பார், ரசம் இருக்கும் நினைக்கிறேன். சமையல் அப்படின் போது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். எங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுடைய மேரேஜ் ஸ்டோரிஸ்லாம். ஏன்னா இவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடித்த உடனே எங்களுக்கு மேரேஜ் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த சமையலில் வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது, எங்கே அதெல்லாம் தெரியாதப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க சமைச்சு கொடுத்ததுன்னு பார்க்க போகணும்னா, நூடுல்ஸில் நூடுல்ஸ் சாம்பார் கொடுத்தாங்க. இந்த பாருங்க டேடி, கேமராமேனை ரொம்ப இது பண்ணாதீங்க. நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு முறை சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க, சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க, சிக்கன் கிரேவி பண்ணாங்க. அப்போ வெஜ்ஜில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை உப்பே போடாம சப்பாத்தி பண்ணாங்க, சாப்பிடும்போது அப்ப நல்லா நான் அப்ப வந்து நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை பூண்டு இதெல்லாம் போடாம ஒரு முறை ரசம் வச்சிருந்தாங்க. பூண்டு உப்பு ரெண்டு முறை போடாம ரசம் வச்சிருந்தாங்க. அப்ப அது ரசம் இல்ல, விஷம். டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட போகும்போது வாயில வச்சா வெறும் புளிப்பு தான் இருக்கு. இவருக்கு அது கூட தெரியல, இவர் பாட்டு சாப்பிடறாரு. அப்புறம் நான் யோசிக்கிறேன், என்ன ஒரு மாறி இருக்கு, அப்புறம் பார்த்தா உப்பு இல்ல. அப்புறம் சாப்பிட்டு இல்ல. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பண்றதுக்கோசம் நான் சொல்லல, அப்படிதான் வந்தாங்க இவங்க. ஏன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சமையல் கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து கிடைக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது தான் அம்மா கூட எல்லாம் சேர்ந்து சமையல் எல்லாம் கத்துப்பாங்க ஜென்ரலா லேடிஸ். இவங்களுக்கு அந்த டைம் கூட கொடுக்கல, அதனால எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சமைச்சுப்பாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஒன்ஸ் இவங்க அபுதாபி வந்த பிறகு தான் வந்து இவங்க இவங்ககிட்ட கிச்சன் அப்படின்ற ஒரு பெரிய அசர்ட்டே வந்து அவங்க கைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க இறங்கினாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டாங்க சமையலை. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நாள் அபுதாபி வந்த புதுசில் வந்து மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கு மீன் வாங்கிலாம் பழக்கம் கிடையாது, மீன் வாங்கி பழக்கம் கிடையாது, அது எப்படி வாங்கணும்னு கூட எனக்கு தெரியாது. நேராக போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு இவ்வளோ பெரிய மீனை வந்து பார்த்து ஆசைப்பட்டு, அது கட் பண்ணல, க்ளீன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் காஞ்சிபுரத்தில் வந்து அப்படியே வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் தான் கட் பண்ணிலாம் க்ளீன்லாம் பண்ணுவாங்க. அதை நினச்சிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இவங்ககிட்ட காட்டினா இவங்க அந்த மீனை பார்த்து பயந்து போயிட்டு, ஐயோ இவ்வளோ மீன் காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் பக்குனே போச்சு, ஐயோ பெரிய தப்பு கொண்டு போ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சமையலில் வந்து த குயின் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துருக்காங்க. குயின் தான்மா, நீ குயின் தான், ரொம்ப குயின். அந்த அவ்வளோ ஓகே. இப்போ இப்போ அபுதாபி துபாயில் இருக்கிற இந்த டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய சமையல் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன் நான், இவங்க சமையலில் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட், நமக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும், ரெண்டாவது டெடிக்கேஷன். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா உலகத்தில் எதை வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதோட எக்ஸாம்பிள். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எங்கள் மேரேஜ் லைஃப் லவ் ஸ்டோரி. ஆமாங்க, வேலண்டைன்ஸ் டே வருது. நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு இவர் வந்து கல்கட்டால அசன்சூர்ல இருந்தார், ஞாபகம் இருக்கமா? ஆமா, அதாவது வேலண்டைன்ஸ் டே ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே அப்போ எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நான் அப்போ ஓவர்சீஸில் இருந்தேன், ஃபாரின்ல இருந்தேன். இருந்துட்டு எங்கேஜ்மெண்ட்டுக்கோசம் இந்தியா வந்தேன். எங்கேஜ்மெண்ட் இந்தியா முடிச்சுட்டு எனக்கு திருப்பி வந்து ஓவர்சீஸ் போகிறதுக்கு மனசு இல்லை, எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜ் ஆகிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால எங்கள் மேனேஜ்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு லோக்கல்லே வந்து ப்ராஜெக்ட் வாங்கிட்டு. லோக்கல் ப்ராஜெக்ட் வந்து கல்கட்டாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க, அசன்சோல் சொல்கிற ஊர். அதனால எங்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அங்கே நான் போயிட்டு நான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. ஓகே, ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு நீ எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணம்மா, புரியல என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? என்னன்னா, நான் இருந்தது வந்து ஒரு
பக்கா வில்லேஜுங்க, ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட், அந்த அசன் சொல்ற ஒரு பவர் பிளான்ட்ல ஒரு பக்கா வில்லேஜ். இந்த இடத்துல புதுசா பாக்குறதுக்கு ஒரு டவுட் வரும், அண்ணா நீங்க என்ன வர்க் பண்றீங்க? எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஜாப், ஃபீல்ட் ஓரியன்ட் ஜாப். அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு வந்து காரு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இந்த இதெல்லாம் எழுதுவாங்க, கையில் எழுதுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஸ்பெஷலா சொல்லி அந்த சங்கிலி நான் வெள்ளையா பச்சை குத்திக்கல, கருப்பா இருக்க வெள்ள குத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹார்டின்ல வந்து நேம் போட்டு ஊசினாலே பயம் மம்மி, கொரியர் குத்தி அனுப்பிச்சு விட்டேன். பச்சை வேணா டாட்டு வேணா குத்திக்கிறேன். ஒரு ரோஜாப்பூ, ரோஜாப்பூ ஒரே ஒரு ரோஜாப்பூ அப்படி ரெண்டு இலையோட இருக்கும், கீழே வந்து ஒரு சங்கு சங்கு சிப்பி இருக்கும்ல அந்த மாதிரி ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு. கிரீட்டிங் கார்டுலாம் அப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம். அதுக்குள்ள என்ன டைரி மிடிக்கா டைரி, அதுல ஒண்ணு எழுதி குத்தறனா எழுதுன சொல்லி இல்ல 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 மம்மியோட ஃபர்ஸ்ட் ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புறாரு வேலண்டைன்ஸ் டேக்கு. நினைக்கிறேன் நீ உண்மையிலே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கியா, உனக்கு அறிவு இருக்கான்னு அவரு செக் பண்றாரு. நீ அடுத்த வாட்டி போன் பேசும்போது இதை கரெக்டா சொல்லிடு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஆளுக்கு நிறைய மிஸ்டேக் வரும் அப்படின்னுட்டு. உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் பண்ணுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் நிறைய பண்ணுவேன். எங்க அப்பா இதுக்கோசம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வராம இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்போ. பட் என்ன பண்ணாலும் வந்து அது வரல, அகப்பில இருந்தாலே சட்டில இருந்தாலும் அகப்பில வரும் சொல்லுவாங்க. ஆனா வந்து இவங்க அப்பா டைரக்ட் ஆப்போசிட் சூப்பரா இங்கிலீஷ் வந்துட்டு அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஃபேமிலியிலே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் வந்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ். ஆனா அவங்க பசங்க யாருக்குமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு பேசுவேன், இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் பட் ஆனா எழுதுறதுலாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராக்டிஸ் இல்லாம போயிடுச்சு, எல்லாமே வந்து லேப்டாப்ல வந்து நம்ம டைப் பண்றோம், எழுதுற ஹாபிட்டே போயிடுச்சு. அதாவது பெரிய வார்த்தைகள் ஈஸியா வந்துரும், குட்டி குட்டி வார்த்தைகள் மட்டும் தான் கஷ்டமா வரும். ஆனா அவரோட இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் டெக்னிக்கலி சூப்பரா பண்ணுவாரு, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். வாவ் சூப்பரா இருக்குல்ல, ஒன்லி திங் வந்து அந்த ஒரு. ஆனா மம்மி ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கா, இவர் ஒரு இவர் ஃபோர் ஆர் ஃபார் போற இடத்துல எஃப் ஆர் ஃபார் எல்லாம் இல்ல 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 பெரிய பெரிய மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல ஆபீஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. தமிழுடைய பெருமை கோசம் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஜென்ரலாக எந்த கமெண்ட்ஸும் அவ்வளோ படிக்கிறது கிடையாது, இந்த கமெண்ட் பாக்ஸ் நான் கண்டிப்பாக படிப்பேன். என்னென்னா நான் சொல்கிற வாக்கியத்தை தமிழில் சொல்கிற வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், என்ன கேள்வி கேட்குறோம்னா உங்கள் அப்பாவுக்கு நீ எத்தினாவது பையன், நல்லா கேட்டுங்க, உங்கள் அப்பாவுக்கு நீ எத்தினாவது பையன். இது தமிழில் கேட்டிருக்கேன், இதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி க்வெஸ்சனாக வந்து சொல்லணும். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் படிக்கிறேன். நானு கரெக்ட்டான ஆன்சர் சொல்றவங்களோட நேமை நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். இல்ல கரெக்ட்டா யாராச்சும் ஆன்சர் பண்ணிட்டீங்க நேம் சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உங்க போன் நம்பர் கொடுங்க நான் போன் பண்ணி உங்க கூட வந்து சந்தோஷமா நான் பேசுறேன். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் வந்து அசப்போட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் கல்கட்டால இருந்தேன், அப்போ இவங்க இங்கே இருந்தாங்க, பார்சல்லாம் அனுப்பிச்சு விட்டோம். ஸோ மேரேஜ்க்கு வந்து நான் லீவ் போட்டுட்டு அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு ஒரு பாப்புலாரிட்டியான விஷயம் கிடையாது. மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணுன்னா எஸ்டிடி போர்ட்டில் இருந்து தான் வந்து ஃபோன் பேசணும், அவங்க வீட்டுடைய லேண்ட்லைன் தான் நான் ஃபோன் பேசணும். நான் ஒர்க் பண்ண இடத்துல வந்து நான் சொன்னீங்களா ஆல்ரெடி ஒரு வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ், ஒரே ஒரு எஸ்டிடி பூத் மட்டும் தான் இருக்கும். நான் வந்து என் டியூட்டியை முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போகும்போது அந்த எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டு நான் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போவேன் நான். அப்போ தான் எஸ்டிடினா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்க இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுனால அப்போ இருந்த தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எங்களுக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியுமே பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு மினிமம் ஒரு 2 hours 3 hours பேசுவோம் ஃபோனில்.
ஒரு நாளைக்கு 2 hours 3 hours-லாம் கிடையாது. 1 hour 2 hours பேசுறோம். 2 hours ஒரு நாளைக்கு பேசுறோம் அப்படினா எவ்வளவு பில் வரும்ன்றதை நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. 1 கோடி பே. அந்த எஸ்டிடி போத்துக்கார என்ன பண்ணுவானா, அந்த கல்கட்டால இருந்தவர் நான் வரேன் அப்படிங்கும்போது சாவி எடுத்து கையில கொடுத்துட்டு நீ பேசி முடிச்சுட்டு போட்டிட்டு போயிடு, நான் நாளைக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுவோம். நானும் போய் உட்காந்து பேசி முடிச்சுட்டு அந்த பில் வரும், அந்த பில் எடுத்து சேர்த்து எடுத்து தேவையில்ல வச்சுட்டு கடை பிடிச்சி சாவி எடுத்துட்டு போயிடுவேன். காலையில் வரும்போது நான் தான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டி போவேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. டெலிஃபோன் பில் அப்படின்னா ஒரு ஓவராலாக ஒரு 35-40,000 rupees வந்து செலவு பண்ணியிருப்பேன் அங்கேருந்து எஸ்டிடி பண்ணுறதுக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கல்கட்டாவில் வந்து ஜாப் முடிஞ்சது, மேரேஜ் ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். கல்கட்டா டு சென்னை வந்துட்டுருக்கேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து சென்னைக்கு வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து காட்பாடி ரிட்டர்ன் ஆகிறாங்க. இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு கோயின்சிடென்ட்டுங்க. இவங்ககிட்ட அப்போ மொபைல் ஃபோன்லாம் வந்து கிடையாது, அதனால் வந்து கம்யூனிகேஷன்லாம் வந்து பண்ண முடியாது. இது நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ரேட், இந்த டைமிங், இந்த ட்ரெயின் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிட்டோம். என்ன ஒரு லக் அப்படின்னா, நான் கல்கட்டாலேருந்து வர எக்ஸ்பிரஸும் இவங்க சென்னையில் சென்ட்ரல்லேருந்து காற்படி கிளம்புற எக்ஸ்பிரஸும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மீட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 minutes இருக்கோம்மா. ஒரு 10 minutes தான் கேப். அதாவது நான் ட்ரெயினை விட்டு இறங்கினேன்னா இவங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு 10 minutes தான் டைமிங் இருக்கு. இந்த 10 minutes-க்குள்ளே இவங்களை வந்து நான் வந்து எப்படின்னா பார்த்துடணும், பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சப்போஸ் மொபைல் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரெயின் வந்துருச்சு இங்கே வந்துருச்சுன்னு அப்டேட் பண்ணலாம். எந்த வித கம்யூனிகேஷனும் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த வித கம்யூனிகேஷனும் கிடையாது. அவ்வளோ ஒரு ஈகர்னஸ், அவ்வளோ ஒரு வில்லிங்கு. ஸோ பேசன் பிரிட்ஜ்லாம் கிராஸ் பண்ணி சென்ட்ரலுக்கு வருது, எல்லா பெட்டி படிக்கலாம் நான் எடுத்துன்னு ரெடியாக நிற்கிறேன். அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறது முன்னாடி ரன்னிங்கில் இறங்கிறதுக்கு நான் ரெடியாக நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பியூட்டி பியூட்டி அப்படின்னா, நான் வந்து ட்ரெயின் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட், 10 நிமிஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes கிட்ட லேட்டு. நான் நினச்சேன் அவ்வளோதான் இப்போ பார்க்க முடியாது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஆனால் 20 minutes லேட்னா இவங்க காட்பாடி போகிற டைம் 10 minutes லேட்டு. ஸோ ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, கல்கட்டாவில் வர ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் என்ட்ரி ஆகுது, காட்பாடி போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்து கிளம்புது, இறங்கி பார்க்கணும் அப்படியே அப்படியே அடையணும். கட்சியில் பார்த்துக்கல, நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கல, சென்னை சென்னெல்லாம் பார்க்குறேன், எந்தெந்த பிளாட்ஃபார்ம் பார்க்குறேன், என்னென்ன கம்பார்ட்மெண்ட்லாம் பார்க்குறேன். இந்த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் வந்து அவங்களை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டா, ஐயோ பார்க்க முடியாமல் போச்சே சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் அந்த டைமில் இந்த ஜேஜே படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த ஜேஜே படத்துடைய சீன் மாதிரி ஆகிப்போச்சு. நினைக்கும் போது இப்ப கூட வந்து சந்தோஷமா இருக்கும். அது வந்து எனக்கு ஒரு ஒரு மார்ச் 3 கல்யாணமா, டாடி வந்து ஒரு 10 days பிஃபோர் கல்யாணத்துக்காக வந்துட்டாரு. ஆமா வந்துட்டாரு. அவங்க வீட்டுல இருந்து இந்த முகூர்த்த சாரி இருக்கும்ல, முகூர்த்த சாரி காலையில தாலி கட்டும் போது நம்ம வியர் பண்ணிப்போம் இல்லையா, அது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் பத்திரிக்கை கலெக்ட் பண்ணணுமா, ஏதோ அவங்க வீட்டுல ஒரு 2 வேலை வச்சிருந்தாங்க. இவரு போயிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை வாங்கிட்டு டாடி வந்து வராரு போல இருக்கு. எனக்கு தெரியாது இந்த விஷயம், பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. அது எனக்கு ஃபோன் பண்ணாரு, எனக்கு லேண்ட்லைன்ல கால் பண்ணாரு. அப்ப உங்ககிட்ட இது இருந்தது இல்லமா, செல்போன் இருந்தது, அந்த நோக்கியா ஒரு பண்ட போன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த போன் டாடி வச்சிருந்தாரு. ஆமா, அதுல இருந்து கால் எப்ப தெரியுமா கால் வந்துச்சு, தெருவுல என்ட்ரு ஆகும் போது கால் பண்ணாரு. அந்த தெருவுல வரும்போது கால் பண்ணாரு. நானும் ஓடி போய் ஆர்வமா கால் அட்டன் பண்ணா, டாடி எனக்கா ஒரே சந்தோஷம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க, எல்லாம் கேட்டுட்டேன். எனக்கு தெரியாது, நீங்க கதவை திறக்காது, அதாவது கேட்டு மூடி இருக்கு, வெளியில நிக்கிறத பாத்துட்டாங்க, நீங்க திறக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா எல்லாம் நீயே போய் திறந்துக்கிட்டாங்க. ஐயோ நான் போன் பேசிட்டு இருக்கேம்மா, இரு ஒரு நிமிஷம் பிளீஸ் வெயிட் பண்ணுங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் ரிசீவர் அப்படியே கீழே வச்சுச்சு. யாராவது இந்த நேரத்துக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் நின்னா டாடி நிக்கு, எனக்கும் வந்து செம்ம மொமெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே ஷாக்ல கத்தி குக்காடு போட்டு அக்கம் பக்கம் எல்லாம் சேர்ந்து, அது ஒரு செம மெமரி. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. ஏதோ ஒரு சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டோம் இந்த கிச்சன்ல. பாருங்க பேசிட்டே இவங்களும் வந்து ரொம்ப சமையல முடிச்சுட்டாங்க, லஞ்ச் ரெடி, கரண்ட கிழங்கு மட்டும் வறுக்கணும், அதை மட்டும் வறுத்துட்டாங்கன்னா லஞ்ச் ரெடி. நாங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு
லஞ்சை முடிச்சுட்டு அழகா இந்த பொங்கல் வேற வருதுங்க, அதனால வந்து பொங்கல் கிளீனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்ததா பொங்கல் வீடியோ, உங்களோட இன்ஸ்டாகிராம் க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தோம் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் அது முடிச்சாச்சு, முடிச்சாச்சு, எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள போஸ்ட் பண்ணுவோம், பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ், பை பை. இதோ வந்துடுறேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.